அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு நசிஃபா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவிலே பார்க்கக்கூடியது ரொம்ப சுவையான சூப்பரான நம்ம இன்றைக்கி சவசவக்காய் கூட்டு எப்படி செய்யப்படுதுன்னு பார்க்க போகிறோம். அது 5 நிமிஷத்தில் வாங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய சவசவக்காய் நல்லா பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ குக்கரில் நம்ம ஒரு விசில் விட்டுக்கரலாம். இப்போ கொஞ்சம் நம்ம காஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 காஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கரலாம். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கரலாம். ரொம்ப தண்ணி விட வேணாம், ஏற்கனவே நமக்கு சவசவக்காய் தண்ணி தான் விடும். இப்போ இந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம 1 விசில் விட்டுக்கரலாம். இப்போ தேவையான அளவு 1 காஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டுக்கரலாம். போட்டு இப்போ மூடி வச்சுட்டு இப்போ நம்ம 1 விசில் விட்டுட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், 1 விசில் விட்டுட்டோம். இந்த அளவுக்கு ரொம்ப 2-3 விசில்தான் நமக்கு ரொம்ப கரைஞ்சிரும். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு போதும். இப்போ நம்ம 1 சட்டியில் மாற்றி எடுத்து வச்சுக்கரலாம். எடுத்து வச்சு இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கரலாம். நம்ம கொஞ்சம் கொதிக்கட்டும். நமக்கு இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்கரலாம். இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 1 கையளவு, 1 சின்ன தேங்காய் சிலவு அளவுக்கு நம்ம தேங்காய் சில எடுத்துக்கலாம். 2 பூண்டு எடுத்துக்கரலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் எடுத்துக்கலாம். இதையெல்லாம் நம்ம பேஸ்ட் மாதிரி இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கரலாம். இப்போ நமக்கு நல்லா சவசவக்காய் நம்ம கொதிச்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து நான் துவரம் பருப்பு நான் கொஞ்சம் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசிச்சு இந்த அளவுக்கு துவரம் பருப்பை நம்ம போட்டுக்கரலாம். துவரம் பருப்பு போட்டு செய்கிறனால நம்ம சாதம் எல்லாத்துலேயும் பெனஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ 2 நிமிஷம் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கரலாம். இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம அதில் போட்டுக்கரலாம். 5 நிமிஷம் தான் நம்ம அழகாக செஞ்சுக்கரலாம். இதிலே நமக்கு வந்து தண்ணி வேணும். நமக்கு தேங்காய் அதெல்லாம் நம்ம மசாலாலாம் கூட்டி செஞ்சோம்னா நம்ம சாதம் நம்ம இன்றைக்கி அன்றைக்கி குழம்பே வைக்கவே நான் அன்றைக்கி அழகாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அது கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு சாப்பிட்டா சொல்லவே தேவையில்ல. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்து பாருங்கள். இப்போ நல்லா நம்ம தேங்காய் போட்டெல்லாம் நல்லா 1 சுண்ணாப்பில் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இப்போ நம்மளுடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு மறக்காமல் வரும். இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டுக்கறலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம கலந்து விட்டுக்கறலாம். அந்த மிக்ஸி ஜாரை நம்ம கழுவி ஊற்றின தண்ணி ஊற்றிக்கரலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நமக்கு 1-2 நிமிஷம் நமக்கு கொதிக்கட்டும். அவ்வளோதான் நமக்கு தயாராகிரும். இப்போ சவசவக்காய் கூட்டு அழகாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அது நம்ம துவரம் பருப்பு போட்டிருக்கனால நமக்கு அப்படி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கரலாம். இப்போ கடுகு 1 காஸ்பூன் போட்டுக்கரலாம். சீரகம் அதே மாதிரி 1 காஸ்பூன் போட்டுக்கரலாம். போட்டு இப்போ அது நல்லா பொரிஞ்சு பொரியட்டும். நமக்கு பொரிஞ்சோடனே 1 கத்து கருவேப்பிலையும் 1 வரமிளகாவும் கொஞ்சம் நம்ம வெங்காயம் போட்டுக்கரலாம். பொடிசாக நறுக்கிய வெங்காயம் நம்ம கொஞ்சம் போட்டுக்கரலாம். இதை நல்லா நம்ம செவக்க வறுத்து விட்டுக்கரலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல செவக்க நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கரலாம். நம்ம 1 நாளைக்கு குழம்பு எது வைக்கலாம் அந்த கூட்டு வச்சு நமக்கு அழகாக நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சத்து. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா அதை வதங்கினோடனே இப்போ நம்ம எடுத்து நம்ம அந்த கூட்டு சவசவக்காய் கூட்டில் ஊற்றிக்கரலாம். இப்போ ஊற்றிட்டு நம்ம கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான மனமான சவசவக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.